Hi friends, நீங்க இந்த வீடியோல என்ன கத்துக்க போறீங்கன்னா Kubernetesனா என்ன? Kubernetesோட ஆர்க்கிடெக்சர் எப்படி இருக்கும்? டெமோல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பிரிங் பூட் அப்ளிகேஷனை டாக்கர் இமேஜா பில்ட் பண்ண போறோம். பில்ட் பண்ண டாக்கர் இமேஜை ஒரு Kubernetes கிளஸ்டர்ல டிப்ளாய் பண்ணி அதை ஆக்சஸ் பண்ணி பார்க்க போறோம். சோ ப்ளீஸ் கடைசி வரைக்கும் பாருங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும். இந்த Kubernetesனா என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய டாக்கரைஸ்ட் அப்ளிகேஷன்ஸை கிளஸ்டர் ஆஃப் நோட்ஸ்ல ரன் பண்றதுக்கும் அதை மானிட்டர் பண்ணி மேனேஜ் பண்றதுக்கும் யூஸ் பண்ணுற ஒரு சாஃப்ட்வேர் டூல் தான் பார்த்தீங்கன்னா Kubernetes. இதை வந்து ஆர்கெஸ்ட்ரேஷன் இன்ஜின் சொல்லி சொல்லுவாங்க. இந்த Kubernetes வந்து உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் ஒழுங்காக ரன் ஆகிட்ருக்கா, உங்கள் ப்ராடக்ட் வந்து ஸ்டேபிளாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிகிட்டே இருக்கும். சப்போஸ் சில அப்ளிகேஷன்ஸ் வந்து ரன் ஆகலைன்னா இந்த Kubernetes அதை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணி உங்களுடைய ப்ராடக்டை ரொம்ப ஸ்டேபிளாக வச்சுருக்கோம். இந்த Kubernetesை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு யூஸ் கேஸ் பார்ப்போம் நம்ம. மிஸ்டர் எக்ஸ் வந்து ஒரு ஆன்லைன் புக் ஸ்டோர் ப்ராடக்ட் வச்சுருக்காரு. இந்த ப்ராடக்ட்டுக்கு கரண்ட்டாக 1 lakh கஸ்டமர்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய மைக்ரோ சர்வீஸ் அப்ளிகேஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், 4 சர்ச் அப்ளிகேஷன், 3 ப்ரைசிங், 2 கார்ட் மாடியூல். ஸோ இந்த மாதிரி நிறைய மைக்ரோ சர்வீஸ் அப்ளிகேஷன் வந்து இந்த ப்ராடக்ட்டில் இருக்குது. ஸோ கரண்ட் டிராஃபிக்கை வந்து சமாளிக்க இத்தனை நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் ரன் ஆகிட்டே இருக்கணும். ஆனால் இந்த ப்ராடக்ட்டில் ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ மிஸ்டர் எக்ஸ் என்ன பண்ணுறாரு, டீம் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாரு. ஸோ டீமை பார்த்து கேட்குறாரு, நம்மளுடைய கஸ்டமர்ஸ் ஏன் ஹாப்பியாக இல்லை, நமக்கு ஏன் கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து நிறைய நெகட்டிவ் ஃபீட்பேக் கமெண்ட்ஸ் வருது, நம்மளுடைய ப்ராடக்டில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி டீமை பார்த்து கேட்குறாரு. உடனே டீம் வந்து, எஸ் நம்மளுடைய ப்ராடக்டில் பிரச்சனை இருக்குது, நம்மளுடைய ஆன்லைன் புக் ஸ்டோர் கரண்ட் டிராஃபிக் ஹேண்டில் பண்ண 4 சர்ச் இன்ஸ்டன்ட், 3 ப்ரைசிங், 2 கார்ட், இதே மாதிரி இத்தனை நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் எப்பொழுதுமே ரன் ஆகிட்டே இருக்கணும். ஆனால் சில நேரங்களில் சில காரணங்களால் சில அப்ளிகேஷன்ஸ் வந்து கிராஷ் ஆகிடும். ஸோ கரண்ட் கஸ்டமர் ரெக்வஸ்ட்டை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியாது. ஸோ இந்த கிராஷ் ஆன அப்ளிகேஷன்ஸை மேனுவலாகவோ இல்லை ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி ரீஸ்டார்ட் பண்ணி விடுவோம். ஆனால் அதுக்கு டைம் எடுக்கும். இதுக்கு சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்பொழுதுமே இத்தனை நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் வந்து ரன் ஆகிட்டே இருக்கணும் கரண்ட் டிராஃபிக் ஹேண்டில் பண்ண, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் வாட் எவர் ஹேப்பன்ஸ். இதுதான் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன். அதுக்கு மிஸ்டர் எக்ஸ் கேட்குறாரு, இந்த ப்ராப்ளத்தை உங்களால் ஃபிக்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. டீமில் இருக்கிற ஒருத்தர் சொல்கிறாரு, Kubernetes யூஸ் பண்ணி நம்மளால் நம்ம ப்ராடக்டை எப்போதுமே ஒரே ஸ்டேட்டில் வச்சுருக்க முடியும். சப்போஸ் ஒரு அப்ளிகேஷன் கிராஷ் ஆனாலும் உடனே Kubernetes அதை ரீஸ்டார்ட் பண்ணிவிடும். ஸோ ஸ்டேட்டை எப்போவுமே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். இதை நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த Kubernetes வந்து ஒரு சாஃப்ட்வேர் டூல். இந்த Kubernetes கிட்ட உங்களுடைய டாக்கரைஸ்ட் அப்ளிகேஷன்ஸையும் கிளஸ்டர் ஆஃப் நோட்ஸையும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இதை எஃபிஷியண்ட்டாக மேனேஜ் பண்ணும். சப்போஸ் உங்களுடைய ப்ராடக்டில் வந்து இத்தனை நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் வந்து எப்பொழுதுமே ரன் ஆகிட்டுருக்கோம்னா இந்த Kubernetes உங்களுடைய ப்ராடக்ட் வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும், எஃபிஷியண்ட்டாக அதை மேனேஜ் பண்ணும். சப்போஸ் ஒன் ஆஃப் தி அப்ளிகேஷன்ஸ் வந்து கிராஷ் ஆகிடுச்சுன்னா அதை மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணிவிடும். ஸோ என்டையர் அப்ளிகேஷன்ஸை அது மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும், அதை எஃபிஷியண்ட்டாக மேனேஜ் பண்ணும். ஸோ அதனால் உங்களுடைய ப்ராடக்ட் எப்போவுமே ஸ்டேபிளாக இருக்கும். இதுதான் Kubernetesோட முக்கியமான வேலை. இந்த Kubernetes ஆர்கிடெக்சர் பார்த்தீங்கன்னா இதில் 2 டைப்ஸ் ஆஃப் நோட் இருக்குது. ஒன்று வந்து மாஸ்டர் நோட், அதுக்கப்புறம் ஒர்க்கர் நோட். நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கர் நோடுக்குள்ளே இருக்கிற இந்த பாடுக்குள்ளே தான் வந்து ரன் ஆகும். பாட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டெய்னர் மாதிரி, ஒரு டிப்ளாய்மெண்ட் யூனிட், அப்படின்னா கம்ப்யூட்டிங் யூனிட்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்குள்ளே தான் நம்மளுடைய அப்ளிகேஷன்ஸ்லாம் ரன் ஆகும். யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா ஒரு பாடுக்குள்ளே ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ணுறது தான் வந்து ரெக்கமெண்டட். ஒரு பாட்குள்ளே மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸும் ரன் பண்ணலாம், பட் ரெக்கமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு பாட்குள்ளே ஒரு அப்ளிகேஷன் ரன் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த மாஸ்டர் நோடு பார்த்தீங்கன்னா ஒரு பிரெயின் மாதிரி. இந்த மாஸ்டர் நோடு தான் இந்த ஒர்க்கர் நோடு எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணும். இதில் இருக்க காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த API சர்வர், இதை யூஸ் பண்ணி தான் நம்மளால் இந்த Kubernetes கூட கம்யூனிகேட் பண்ண முடியும். கண்ட்ரோலர் மேனேஜர் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கர் நோடுடைய ஸ்டேட்டஸை மானிட்டர் பண்ணுறதுக்கும் மேனேஜ் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இந்த ETCD பார்த்தீங்கன்னா டிப்ளாய்மெண்ட் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாஸ்டர் நோடும் ஒர்க்கர் நோடும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு தான் இந்த Kubelet காம்பனண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூசர்ஸ் வந்து நம்ம அப்ளிகேஷன்ஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த Kubeproxy காம்பனண்ட்டை யூஸ் பண்ணுறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா பேசிக்காக இந்த Kubernetesோட ஆர்கிடெக்சர். இந்த பிக்சரில் புக் ஸ்டோர் ப்ராடக்டை வந்து Kubernetesில் டிப்ளாய் பண்ணால் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ என்னுடைய ரெக்குயர்மெண்ட்டை நான் வந்து டிப்ளாய்மெண்ட் யாமல் ஃபைலில் டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு சர்ச் வந்து 4 இன்ஸ்டன்ஸ் இருக்கணும், ப்ரைசிங் வந்து 3 இன்ஸ்டன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய தேவைகளை நான் இந்த யாமல் ஃபைலில் டிஸ்கிரைப் பண்ணி Kubernetesக்கு கொடுத்த உடனே
இது தேவையான ஒர்க்கர் நோட் பார்ட்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ கியூபர்னிட்டிஸ் இந்த ப்ராடக்டை எப்போதுமே மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்கும். சப்போஸ் ஒரு பாட் வந்து கிராஷ் ஆகிடுச்சுன்னா மறுபடியும் அந்த பாடை ரீக்ரியேட் பண்ணும். ஸோ தேட் நம்மளுடைய ப்ராடக்ட் எப்போதுமே ஸ்டேபிளாக இருக்கும், நம்மளால் கஸ்டமருடைய ரெக்வெஸ்ட்டை ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ நம்ம ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா நம்ம எதிர்பார்த்த ஸ்டேட்டில் எப்போதும் இருக்கும், ஸ்டேபிளாகவும் இருக்கும். ஸோ கஸ்டமர்ஸ் எல்லாமே வந்து ஹாப்பியாக இருப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு டெமோ பார்க்க போகிறோம். டெமோவில் பார்த்தீங்கன்னா என்னுடைய லேப்டாப்பில் ஒரு கியூபர்னிட்டிஸ் கிளஸ்டர் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனை மூணு பாட்டில் வந்து ரன் பண்ண போகிறோம். ரன் பண்ண பிறகு ப்ரௌசர்லேருந்து அந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிம்பிளான ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன். இதில் வந்து ஒரு என் பாயிண்ட் இருக்குது. ஸோ இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் தான் நம்ம வந்து கிளஸ்டரில் வந்து டிப்ளாய் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா இது கூடவே வந்து டாக்கர் இமேஜ் பில் பண்ணுற ஃபைல் இருக்குது, டாக்கர் ஃபைல் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த டிப்ளாய்மெண்ட் வயமல் ஃபைல் யூஸ் பண்ணி நம்மளால் கியூபர்னிட்டிஸ் கிளஸ்டரில் டிப்ளாய் பண்ண முடியும். இந்த டெமோவில் இருக்க ஸ்டெப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனை வந்து பில் பண்ண போகிறோம். அப்புறம் டாக்கர் இமேஜை வந்து பில் பண்ண போகிறோம். பில் பண்ண டாக்கர் இமேஜை டாக்கர் ஹப்பில் லாகின் பண்ணி அந்த இமேஜை வந்து புஷ் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய டாக்கர் ஹப்பில் ஆல்ரெடி இந்த இமேஜ் அவைலபிளாக இருக்குது. அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா மினி கியூப் இன்ஸ்டால் பண்ணி ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து கியூப் சிடிஎல், இது வந்து கியூபர்னிட்டிஸ் கிளஸ்டருடைய கிளைண்ட். ஸோ இந்த கியூப் சிடிஎல் யூஸ் பண்ணி நம்மளால் கியூபர்னிட்டிஸ் கூட பேச முடியும். ஸோ இந்த கிளைண்ட் யூஸ் பண்ணி நம்ம டிப்ளாய் பண்ண போகிறோம். ஒன்ஸ் இந்த ஸ்டெப் முடிஞ்ச உடனே பார்ட்ஸ் எல்லாம் வந்து கியூபர்னிட்டிஸ்க்குள்ளே க்ரியேட் ஆகிடும். ஒன்ஸ் அப்ளிகேஷன் வந்து க்ரியேட் ஆன உடனே நம்ம வந்து அதை ஆக்சஸ் பண்ணி பார்க்க போகிறோம். என்னுடைய மேக்கில் பார்த்தீங்கன்னா கியூபர்னிட்டிஸ் கிளஸ்டரை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா கியூபர்னிட்டிஸ் கிளஸ்டர் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ அதனுடைய ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா மினி கியூப் ஸ்டேட்டஸ் கொடுத்த உடனே எனக்கு வந்து கியூபர்னிட்டிஸுடைய ஸ்டேட்டஸ்லாம் இங்கே காமிக்குது பாருங்கள். ஸோ கியூபர்னிட்டிஸ் கிளஸ்டர் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி நான் வந்து ஒரு டிப்ளாய்மெண்ட்டை வந்து க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ கியூப் சிடிஎல் இது வந்து ஒரு கிளைண்ட், இதை யூஸ் பண்ணி நம்மளால் கியூபர்னிட்டிஸ் கூட பேச முடியும். ஸோ இந்த கமாண்ட் யூஸ் பண்ணி நம்மளால் இந்த டிப்ளாய்மெண்ட்டை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிட்டேன் இங்கே பாருங்கள். ஸோ கியூப் சிடிஎல் கெட் ஆல் கொடுத்த உடனே என்ன ஆகுதுன்னா என்னுடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் வந்து காமிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா நாலு பாட் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஸோ இந்த பாட்குள்ளே தான் நம்முடைய சிம்பிளான ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா நாலு அப்ளிகேஷனே வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த அப்ளிகேஷனை நம்ம வந்து லோட் பேலன்சர்ன்ற சர்வீஸ் யூஸ் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டர்னல் ஐபி, இந்த ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணி தான் இந்த அப்ளிகேஷனை நம்ம வந்து ஆக்சஸ் பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டிசைர் ஸ்டேட், நம்ம என்ன எதிர்பார்த்தோம், கரண்ட்டாக என்ன இருக்குன்றத இங்கே நம்மளால் பார்க்க முடியும். இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஸோ இந்த பாடுக்குள்ளே ரன் ஆகிட்டுருக்க இந்த அப்ளிகேஷன் தான் நம்ம வந்து லோட் பேலன்சர் யூஸ் பண்ணி நம்ம ஆக்சஸ் பண்ணுறோம். ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு API. ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கியூபர்னிட்டிஸ்குள்ளே ரன் பண்ணிகிட்ருக்க ஒரு ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனை நம்மளால் வந்து ஆக்சஸ் பண்ண முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து கியூபர்னிட்டிஸோடைய டேஷ்போர்ட் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மினி கியூப் டேஷ்போர்டுன்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிங்கன்னா ஒரு டேஷ்போர்டு வந்து லான்ச் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா என்னுடைய லோக்கலில் வந்து கியூபர்னிட்டிஸ் டேஷ்போர்டு வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனை பாடு வந்து ரன் ஆகிட்டுருக்கு, அதோடய ஸ்டேட்டஸ் என்ன, அதுக்கப்புறம் எந்த சர்வீஸ்லாம் வந்து ரன் ஆகிட்டுருக்கு, அதோடய கிளஸ்டர் ஐபி அட்ரஸ் என்ன, எக்ஸ்டர்னல் ஐபி அட்ரஸ் என்ன. ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து உங்களால் இந்த டேஷ்போர்டில் பார்க்க முடியும். சப்போஸ் உங்களுக்கு வந்து சிஎல்ஐயில் வந்து பார்க்க விருப்பம் இல்லைன்னா இந்த டேஷ்போர்டில் உங்களால் கம்ப்ளீட் ஸ்டேட்டஸை பார்க்க முடியும். டிப்ளாய்மெண்ட் ஃபைல்லாம் என்னென்னு சொல்லி பார்ப்போம் நம்ம. ஸோ டிப்ளாய்மெண்ட் ஃபைல்னால் நம்ம கியூபர்னிட்டிஸ்க்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டிப்ளாய்மெண்ட் க்ரியேட் பண்ணும்போது அது எப்படி இருக்கணும், எத்தனை பாட் வந்து நம்ம க்ரியேட் பண்ணணும், இந்த பாடுடைய நேம் வந்து எப்படி இருக்கணும், அதுக்கப்புறம் அந்த பாட்குள்ளே எந்த அப்ளிகேஷன்ஸை வந்து நம்ம டிப்ளாய் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டாக்கர் இமேஜ் இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த டாக்கர் இமேஜை வந்து புல் பண்ணி அந்த பாடுக்குள்ளே இதை டிப்ளாய் பண்ணணும். அதுக்கப்புறம் போர்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த சர்வீஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாட் ரன் ஆகிட்டுருக்கு பாருங்கள், அந்த பாடை நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு லோட் பேலன்சர் சர்வீஸ் தேவைப்படுது. ஸோ இதை மாதிரி நம்ம கியூபர்னிட்டிஸ்குள்ளே என்னெல்லாம் வேணும் அப்படின்றத இந்த டிப்ளாய்மெண்ட் யாமல் ஃபைலை டிஸ்கிரைப் பண்ணி கொடுத்த உடனே அது க்ரியேட் பண்ணிடும். ஒரு கியூபர்னிட்டிஸ்குள்ளே இருக்க பாட்குள்ளே என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்கு நம்ம கியூப் சிடிஎல் டிஸ்கிரைப் பாட்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா டீட்டெயில்ஸ்லாம் நம்மளால் பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் அதனுடைய நேம், அதனுடைய அதுக்குள்ளே இருக்க ஆப் நேம்,
அதுக்கப்புறம் எந்த டாக்கர் இமேஜை வந்து இந்த பாடுக்குள்ளே டிப்ளாய் பண்ணியிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிய வரும். அதுக்கப்புறம் சில ஸ்டேட்டஸும் நம்மளால இங்கே பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம பேசிக்காக கியூபர்நெடிஸ்னா என்ன, ஆர்கிடெக்சர், அதுக்கப்புறம் ஒரு சிம்பிள் டெமோ வந்து பார்த்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர். தேங்க்யூ.